தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குகிற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கணும். ஒன்று மட்டும்தான், எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. Politics beckons, so which party will you join and when? இப்போதைக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்னுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து சினிமா தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன படம் பண்ணணும், அடுத்து என்ன படம் பண்ணணும், என்ன மாதிரி நான் ட்ராவல் பண்ணணும், அதுதான் என்னோட கான்சென்ட்ரேஷன். நான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் மக்கள் என்னை கொண்டாந்து உட்கார வைப்பாங்கன்னு அப்போ நான் எதிர்பார்க்கல. அது காலம் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அந்த மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல
உட்கார வைக்கும். அதுக்கு அந்த நேரம், சூழல், இடம் எல்லாமே அமையணும். ஸோ அது வரும்போது நான் டெஃபினட்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ, உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஓர் நாள் பிரிவாயே, ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. வீரர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். சேமித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவான். உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை தலைவா.